பாசம் பிறந்தும் தர்மத்துக்கு ஆயிரம் கணக்கில் கொடுக்க வேண்டியது. இதெல்லாம் ஆரம்பத்துல நீங்க செஞ்சு வச்சிருந்தாங்க. அதுக்கு டாக்ஸ் தள்ளுபடியாவது உண்டா? அதுவும் இல்ல. யாரோ சேகரம் சேகர் கருப்போ செகப்போன்னு கூட தெரியாது. மாசா மாசம் 200 ரூபாய் கொடுக்கறோம். அவன் ஒரு நாளாவது நம்ம வீடு தேடி வந்து நன்றி சொல்லிருக்கானு ஒரு குட் மார்னிங்காவது போட்டிருக்கானு? அதனாலதான வக்கீல் மூலமா ரகசியமா கொடுக்கறோம். இதுல என்ன ரகசியம் வேண்டியிருக்கு? பழங்காரனுக்கு வட்டி கொடுக்கற மாதிரி ஏன் கொடுக்கணும்னு கேக்குறேன். அவனுக்கு நாம என்ன கடன் பட்டிருக்கோம்? ஆமா ஆமா, தீராத கடன் பட்டிருக்கோம். சேகருக்கு தெரியல, அவருடைய தாத்தா சுபாஷ் கந்தசாமி பிள்ளைகிட்ட இன்னைக்கு பிரமாதமா நடந்துட்டு இருக்கு பாரு. அலமேலு பஸ் டிரான்ஸ்போர்ட் இதுக்கு மூலதனமே அவர் கொடுத்தது. என்ன பிள்ளவாடே வக்கீல் சாரா, வாங்க வாங்க ஆபீஸ்ல இருந்த. ஆமா, என்ன விஷயம் திடீர்னு? ஒண்ணு இல்ல, இந்த சேகர் தானே அடிக்கடி வந்து யார் பணம் கொடுக்கறாங்கன்னு கேட்டுட்டே இருக்கேன். நான் இவ்வளவு நாள ஏதோ சால்ஜாம் சொல்லிட்டே வந்தேன், முடியல. நாளைக்காவது அவங்கிட்ட உண்மையை சொல்லித்தான் சொல்லிடுங்களே. நாளைக்கு அந்த பையன் வந்தான்னா நாங்கதான் இத்தனை நாளும் அவனுக்கு பணம் கொடுத்தோம்னு சொல்லுங்க. யோசனை பண்ணி பாரு வக்கீல் சார், இவர் இப்படித்தான் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாரு. அத நீங்க காதல போட்டுக்காரீங்க, நான் சொல்றபடி செய்யுங்க. மிஸ்டர் ராமலிங்கம் அவரையும் கேக்குறீங்க? சரி, அப்படியே சொல்லி விட்டு அப்ப நான் வரேன். தங்கி சார், நாளைக்கு ஆபீஸ்ல பாக்கேன். ஓகே மேடம். இது நல்லா இருக்குல்ல? என்ன நல்லா இல்லை? அவன் வாழ்வு யாரால நடக்குதுன்னு அந்த பையனுக்கு தெரியறதுல என்ன தப்பு? நம்ம வாழ்வு யாரால நடக்குதுன்னு நமக்கு இல்ல. மறைஞ்சு நின்னு நமக்கு கொடுக்கற ஆண்டவனுக்கு நாம நன்றியா செலுத்துறோம். அதே போல நாம கொடுக்கும் போது ஏன் நன்றி எதிர்பார்க்கணும்னு கேக்குறேன். மறைஞ்சிருந்து கொடுக்கற ஆண்டவனே உங்க சேகரிக்கு கொடுக்கட்டேன், நாம ஏன் கொடுக்கணும்? கட்டாயமா கொடுக்கத்தான் போறான். நல்லவங்கள ஒரு நாள் அவன் கைவிட மாட்டான்.